ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். இன்றைக்கி நம்ம ஒரு தெறிக்க ஓடும் 5 ஆப்ஸ் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். எல்லாருமே யூஸ்வலாக ஒரு 4-5 மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ நானும் ஒரு 4 ஐடி மெயில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதை எப்படி ப்ரொஃபைல்லேருந்து ஒவ்வொன்றா லாகின் பண்ணிகிட்ருக்கிறது அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரோல் பண்ணாவே அதுவே மாறிக்கிற மாதிரி நாம் எப்படி பண்ணுறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஒன்றும் இல்லை, என் ப்ரொஃபைல்கிட்ட நீங்கள் வந்து ஸ்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்ட்ரோல் பண்ணாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த இந்த ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேப்ஸில் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் ஆட்டோ ஓலோ இதெல்லாம் புக் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதுவே நம்ம இந்த மேப்ஸ்லேயே புக் பண்ணுறதுங்கன்னு நான் சொல்கிறப்பேன். நீங்கள் வந்து டைரக்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க அந்த லாஸ்ட்டாக வந்து கார், பைக், ட்ரெயின், ட்ராவல் நடந்து போகிறது. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு பையன் வந்து கை சிம்பிள் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்கிறது வந்து கீழே வந்து மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி காமிச்சிடும், எத்தனை நிமிஷம்னு சொல்லி காமிச்சிடும். ஸோ ஆட்டோவில் வந்து எத்தனை நிமிஷம் போக முடியும், ஸோ ஓலாவில் எத்தனை நிமிஷம் போக முடியும், ஊபரில் எத்தனை நிமிஷம் போக முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டான ரேட்டோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இது எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதிலேயே புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட்டான டிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து எத்தனை ஆட்டோ அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஜூயிங் தெரியும் நான் நினைக்கிறேன். கீழே வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங்கில் ஒரு 5 வெஹிக்கிள்ஸ் வந்து அது இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ் நீங்கள் வந்து அனுப்பும்போது நீங்கள் வந்து மேலே ஸ்லைப் பண்ணிங்கன்னா அது வந்து பூட்டு மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் எப்படி கேட்குறதுங்கிறத நான் சொல்லித் தருவேன். ஜஸ்ட்டு பேக் வாங்க மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணுறதா இருந்தால் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம மேப்ஸில் வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லித் தரப்பேன். ஸோ நீங்கள் ஒரு டைரக்ஷன் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது அந்த டைரக்ஷன் வந்து வழி மாறலாம். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் சொல்லித் தரப்பேன். இங்கே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணவங்க கீழே காட்டும் ஆட் ஏ ரிப்போர்ட்டுன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, எல்லாரோட மொபைல் எம்ஐ மொபைல்ஸ் வச்சுருக்கீங்களா, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எம்ஐ மொபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 வாட்ஸ்அப் வந்து எப்படி நம்ம மொபைல் மூலிமா எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்க நான் சொல்லி தரப்பேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டயல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டயல் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப் வந்து டயல் ஆப்ஸ் வந்து வேணும்னு சொல்லி நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்படி பண்ணாவே போதும். ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணாவே போதும், நமக்கு வந்து அந்த டயல் ஆப்ஸ் வந்து மாறிக்கும். ஸோ நாம் வந்து இது மூலிமா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம மொபைல் செட்டிங்ஸ் மூலிமாவே நம்ம வந்து டயல் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தமிழால் உருவோம், நட்பினால் இருப்போம்.